இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களவைத் தேர்தலில் 64 கோடியே 20 லட்சம் பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்களித்த பெண் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி நன்றி. G7 நாடுகளின் ஒட்டுமொத்த வாக்காளர்களை விட இந்திய தேர்தலில் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 1.5 மடங்கு அதிகம். 85 வயதிற்கும் மேற்பட்ட மிக மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் வாக்களித்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி. மக்களவைக்கு 7 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு. மத்திய படை மற்றும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. எக்காரணம் கொண்டு மின்சாரம் தடைபடக்கூடாது எனவும் அவசர நடவடிக்கைகளை கையாளும் வகையில் தயாராக இருக்குமாறும் பணியாளர்களுக்கு மின்வாரியம் அறிவுறுத்தல். நாளை மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி அனைத்து காவல் உதவி ஆணையர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும். கட்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் சென்னை காவல்துறை அறிவுறுத்தல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் மோடி மீண்டும் பிரதமராவார் என அறிவிக்கப்பட்டதன் எதிரொலி. அதானி குழும பங்குகள் 16% அதிகரித்து சந்தை மதிப்பு 19 லட்சம் கோடியை தாண்டியது. பாரதத்தின் ஒற்றுமைக்கு அடையாளமாக கன்னியாகுமரி விளங்குவதாக பிரதமர் மோடி கருத்து. அழகிய தமிழ் மொழியின் கிரீடத்தில் வள்ளுவரின் திருக்குறள் வைரமாக ஜொலிப்பதாகவும் இணையதளத்தில் கட்டுரை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு முற்றிலும் மாறுபட்டே தேர்தல் முடிவுகள் வரும் என சோனியா காந்தி கருத்து. கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்க்கும் என்றும் டெல்லியில் பேட்டி. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் 146 அடி உயர முத்துமலை முருகனை மலர்கள் தூவி வழிபட்ட எடப்பாடி பழனிசாமி. மூலவருக்கு அர்ச்சனை செய்தபின் முருகன் கையில் உள்ள வேலுக்கு குடங்களில் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்து அன்னதானம். பழனி அருகே அமரப்பூண்டியில் அரசு பேருந்தில் இருந்து கழன்று ஓடிய முன்சக்கரம். சற்று நிலை தடுமாறி ஓடிய பேருந்தை பாதுகாப்பாக சாலை ஓரம் நிறுத்திய ஓட்டுநர். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். பெங்களூருவில் பெய்த 11 சென்டிமீட்டர் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். 133 ஆண்டுகளில் ஒரே நாளில் குறைந்த நேரத்தில் பெய்த அதிகபட்ச மழை அளவு என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் நீடித்து வரும் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. டேங்கர் லாரிகளில் வரும் குடிநீரை பிடிக்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். தமிழ்நாட்டில் 36 தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% சுங்க கட்டண உயர்வு இன்று முதல் அமல். மக்களவைத் தேர்தல் காரணமாக 2 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. சென்னை திநகரில் திமுக எம்பி டிஆர் பாலு வீடு அருகே சாலைகளை புகைப்படம் எடுத்த டெக் மஹிந்திரா நிறுவனத்தின் வாகனம் பறிமுதல். கூகுள் மேப் மற்றும் ஸ்ட்ரீட் வியூ அப்டேட்டுக்காக 360 டிகிரி வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்த 7 வாகனங்களை பிடித்து போலீசார் விசாரணை. கேரளாவில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று திறப்பு. எர்ணாகுளம் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை வரவேற்ற முதலமைச்சர் பினராயி விஜயன். தமிழரான வி கே பாண்டியன் ஒடிசாவில் முதன்மையான இடத்திற்கு சென்றுவிடக்கூடாது என எத்தனையோ இழிச்சொற்களை பாஜக ஏவுவதாக ஜெயக்குமார் கருத்து.
ஒரு தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மளமளவென பற்று எரிந்த ஓட்டு வீடு, டிவி பார்த்தபோது திடீரென வெடித்து சிதறியதை அடுத்து தீ விபத்து ஏற்பட்டதாக குடும்பத்தினர் தகவல். விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மேகுல் சோக்சி ஆகியோரை உரிய நேரத்தில் கைது செய்ய தவறியதே வெளிநாடு தப்பிச் செல்ல காரணம். வழக்கு ஒன்றில் அமலாக்கத்துறைக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் கண்டனம். சென்னை அரும்பாக்கத்தில் ஆர்கே பார்மா என்ற மொத்த மருந்து விற்பனையகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை ரெய்டு. தலா 50 மில்லி அளவுள்ள 380 புட்டிகளில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தாய்ப்பாலை பறிமுதல் செய்து உரிமையாளருக்கு நோட்டீஸ். லக்னோவில் திருடச் சென்ற வீட்டில் ஏசியை ஆன் செய்துவிட்டு அசந்து தூங்கிய திருடன், குடிபோதையில் தூங்கிய திருடனை தட்டி எழுப்பி கைது செய்த போலீசார். வெப்பாலையால் பாதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் பலி, கடும் தண்ணீர் பஞ்சத்தில் தவிக்கும் வட மாநிலங்கள். 120 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டில் வெப்பாலை வீசி வருவதாக டெல்லி IIT புவியியல் துறை தகவல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.